ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நான் செய்த ஒரு லாப நட்டத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேங்க. இது ஏற்கனவே நான் வாங்கியிருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். இப்போ அதனோட லாப நட்டத்தை உங்கள்கிட்ட சொல்ல போறாங்க. யாரையும் வந்து இது மாதிரி வாங்கி ஏமாறக்கூடாது. அதனால ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ண மாதிரி நீங்களும் வந்து காசை இதில் வந்து செலவு பண்ணிட்டு வேதனைப்படக்கூடாது. அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜுவல்லர்ஸ் வந்து நகை செட்டு வாங்கினாங்க. சிம்பிளானது தான் வாங்கினேன், அதிக காசு போட்டுலாம் வாங்கலை. ஆனால் இதுவே வந்து 7000 பக்கமாக வந்துருச்சு. நான் வந்து 2 நகை செட்டு வாங்கினாங்க, பெருசில் ஒன்று சின்னது ஒன்றுங்க. ஊருக்குள்ள கிராமத்தில் வந்து யாராவது பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணால் எதுவும் போடணுன்னா அதுக்காக வாங்கினேன். ஆனால் வந்து இதெல்லாம் சரியாக அவ்வளவு போகலை. 100 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நம்ம 7000 போட்டு வாங்கி வெறும் 200 300 அப்படின்னு கேட்குறாங்க. கிராமத்தில் வந்து இது வந்து சரிப்படாதுங்க. ரெண்டு ஒருத்தர் மனசாட்சியோடு வந்து இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் பேர் வந்து ரொம்ப மட்டமாக கேட்பாங்க. அதனால நான் இதை எடுத்து 1 வருஷம் பக்கமாக போகுதுங்க. இப்பொழுதும் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு விருப்பப்படுவீங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வந்து பிஸ்னஸில் காசை போடலாம். இப்போ இது துணி வந்து வீணாக போகாது, அதனால் நீங்கள் துணி பிஸ்னஸ் பண்ணலாம். இது வந்து யார் யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வச்சுக்கலாம். துணி தைக்கும்போது அவங்க வந்து கரெக்டாக இவ்வளோ ரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம சும்மா வாங்கி வச்சு, நான் வந்து துணி சேல்ஸ் பண்ணுறதுனால சரி துணி சேல்ஸுங்கும் போது இதை நம்ம கொடுத்தோமா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து இது அப்படி கிடையாதுங்க. கிராமத்தில் இதெல்லாம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, டவுனில் தான் போய் வாங்குவாங்க. அதனால தான் நான் வாங்கினதே. ஆனால் வந்து இது வந்து கிராமத்துக்கும் செட் ஆகாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணும் பொழுது இது வந்து செட்டாகவே ஆகாதுங்க. இதுக்குன்னு வந்து நம்ம ஒரு சில இது விஷயம்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லரிங்காக இருக்கணும் இல்லையா, வந்து வாடகைக்கு விடுறோம் பார்த்திங்களா, கல்யாண பாத்திரங்கள் அந்த மாதிரி இதாக இருக்கணும், செட்டோட கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி தனிப்பட்ட முறையில் நம்ம இதை வாங்கி வாடகைக்கு விட்டு அந்த காசை அந்த முதல்ல வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியவே முடியாதுங்க. இது 2 3 டைமும் நான் வந்து வாடகைக்கு விட்டுட்டேன். இவ்வளோதான், எடுத்து 1 வருஷத்தில் 2 3 டைம் தான் வாடகைக்கு விட்டுருக்கேன். ஆனால் வந்து அப்படி கேட்டாலும் மட்டும் ரொம்ப மட்டமாக கேட்பாங்க. அதனால் இதை வாங்கிட்டு மன உளைச்சி படுறதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் வீட்டில் இருந்து அப்படின்னு நம்ம நினச்சா அதை வந்து துணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். துணியில் வந்து லாபமோ நட்டமோ அது வந்து துணி வந்து அப்படியே இருக்கும். இது வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரு டைம் வந்து அவங்க நம்மளுக்கு கம்மியாக காசு கொடுத்தாலும் சரி, இல்லை கொடுக்காம இருந்தாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு பிட்டு ஏதாவது வந்து இந்த இதை விட்டு நகர்ந்துட்டால் அதை வந்து திரும்ப வேஸ்ட்டு தான், அந்த மாதிரி ஆயிரும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. அதே மாதிரி டெய்லரிங் வந்து இது ப்ளவுஸில் வைக்கிற லேஸுங்க, டெய்லரிங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கிட்ட வந்து 10 ரூபான்னு வாங்குவாங்க. நீங்கள் டெய்லரிங் கடையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து போட்டு தைக்குவாங்க இல்லையா, அவங்க வாங்கி தைக்கும் பொழுது இதில் 12 ரூபா வாங்கினா கூட அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் காசு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து 10 ரூபான்னு கொடுத்தோமா வாங்க மாட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.